அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. தீராத பிணிகள் தீர. பிணி அப்படின்றது என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். நோயின்றது வந்து உடலுக்கு வரக்கூடியது மட்டுமல்ல, மனசுக்கு வரக்கூடியதும் நோய் தான். உடம்புக்கு வரக்கூடிய, உடம்பை வருத்தக்கூடிய விஷயங்கள் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனசுனால தான் வரும். மனசு தெளிவாக திடமாக இருந்தது அப்படின்னாலே வந்து உடலுக்கு வரக்கூடிய நோய்கள் கூட பாதிக்காது. ஸோ மனப்பிணியும் உடல் பிணியும் நீங்கிறதுக்கு அபிராமி அந்தாதியில 24வது பாடலான இந்த பாடலை பாடலாம். மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கலகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நவரத்தினங்கள், இது வந்து மணி அப்படின்னோடனே எல்லாருமே என்ன நினைச்சிடுறாங்கன்னா ஒளி சவுண்டை நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இது வந்து நவரத்தினங்கள், அந்த மணியை சொல்கிறாங்க. அந்த மணி வந்து ஒளிரும் இல்லையா, அந்த ஒளி கூட அம்பாலோடது தான் அப்படின்றாங்க. அப்படி ஒளிரக்கூடிய மணியால் செய்யப்பட்ட நகை கூட அம்பாள் தான் அப்படிங்கிறாங்க. அந்த நகையை அம்பாள் அணிஞ்சால் அம்பாளுக்கு அழகு இல்லையா, அந்த நகைக்கு தான் அழகாம். அப்படி ஒரு அழகான அம்பிகையை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிணிக்கு மருந்தா அவ இருப்பா அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய உடற்பிணிக்கு மட்டுமல்ல, மனசுல இருக்கக்கூடிய பிணிகளுக்கும் மருந்தா இருக்கக்கூடியவள் அன்னை அபிராமி.